ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கணபதி விசர்ஜன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு மூணாவது நாள் வெட்னஸ்டே, இன்றைக்கி எங்களோட கணபதியை கொண்டு போய் பக்தி பரவசமோட சந்தோஷத்தோடு நல்ல இதுவோடு கொண்டு போய் அவரை நீரில் கரைக்க போகிறோம். அதுக்கான வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கான ஏற்பாடுகள் தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். திருப்பி அவரை மூணு நாள் அவங்களுக்கான எல்லா காலை மாலை ரெண்டு வேலையும் பிரசாதம் பண்ணி வச்சு சாமி கும்பிட்டு இன்றைக்கி மூணாவது நாள் ஈவினிங் அவங்கள கொண்டு போய் தண்ணியில் கரைச்சிட்டு வரப்போகிறோம். இதுக்கான வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கொண்டு போகிறதுக்கு முன்னாடி எல்லா பழைய இதுவெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக, இப்போ இதை கீழே இருக்கிறது எல்லாமே வீட்டில் ரெகுலராக வச்சுருக்கிற பிள்ளையாருங்க. அந்த பெரிய மண் பிள்ளையார் தான் இப்போ நாங்கள் விநாயகர் சதுர்த்திக்காக இந்த வருஷம் புதுசாக வாங்கினது. ஸோ அது மட்டும்தான் இப்போ கரைக்க போகிறோம். மீதி எல்லாமே அந்தந்த இடத்துல பூஜை ரூமில் கொண்டு போய் வச்சுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு பழங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் இதை எடுத்துட்டு கரைக்கிறதுக்கான எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே வந்து ஆறு இருக்குது. ஸோ அதில் கொண்டு போய் கரைச்சிட்டு வரப்போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் பூஜையை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. பூஜை முடித்து கிளம்புனதுக்கப்புறம் பிள்ளையாரை வழி அனுப்புறதுக்கு எங்கள் பாப்பா வந்து கொடை பிடிச்சி கூட கூட்டிகிட்டு வராங்க. ஸோ வீட்டிலேருந்து நாங்கள் இப்போது வெளியில் கிளம்பியாச்சு. வாங்க, நீங்களும் எங்களோட போய் வாங்க. நாங்கள் இங்கே கொண்டு போய் இந்த எங்கள் வீட்டு பிள்ளையாரை தண்ணியில் கரைச்சிட்டு வரோம் அப்படிங்கிறத நீங்களும் பார்க்கலாம். வாங்க, நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இங்கேருந்து இறங்கி கீழே பார்க்கிங் வந்தாச்சு. இங்கே ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்துட்டு அப்படி பாய் சொல்லிவிட்டு பாருங்கள். இதுதான் வந்து ஆற்று கரையோரம் இந்த ஏரியா. இங்கே இருக்கிறது இது எங்கேன்னு கொஞ்சம் யாருக்குன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எந்த ஒரு, இது ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கிறது தான், எந்த ஏரியான்னு யாருக்குன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இது வந்து எங்கள் வீட்டு இந்த பக்கம் பாருங்கள். இது எங்கள் வீட்டு காம்பவுண்டு, எங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட காம்பவுண்டு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஆறு ஓடிட்டுருக்குது. ஸோ இப்போ மழை இல்லாததுனால தண்ணி கம்மியாக இருக்குது. ரெய்னி சீசனில் வந்து ஃபுல்லாக தண்ணி கரை வரைக்கும் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே தான் வந்து இப்போ எங்கள் பிள்ளையாரை கரைக்க போகிறோம். ஸோ எங்கே எந்த பக்கம் வழி இருக்குதுன்னு பார்த்து தேடிக்கிட்டு அப்படியே போயாச்சு. கரையிலேருந்து ஆற்றுக்கு இறங்கியாச்சு. அங்கே வச்சு அங்கேயும் கற்பூரம் காமிச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு தண்ணியில் கொண்டு போய் வர நல்ல இதுவோடு விட வேண்டியது தான். எனக்கு இதில் இறங்கி கீழே போகிறதுக்கு பயமாக இருந்தது. ஸோ நான் மேலேருந்தே பார்த்துட்ருக்கேன். அப்பாவும் பொண்ணும் மட்டும் கீழே இறங்கி போய் அங்கே கற்பூரம் வச்சு சாமி கும்பிட்றாங்க. இதுதான் எங்கள் வீட்டு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிற ஆறு. ஆக்சுவலி அங்கே இருந்த ஒரு அண்ணாக்கிட்ட, இவங்களுக்கு உள்ளே இறங்கி தண்ணியில் போகிறதுக்கு பயம், ஸோ அங்கேருந்து ஒரு அண்ணாக்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி இந்த பிள்ளையாரை கொண்டு போய் தண்ணியில் உள்ளே இது பண்ண சொல்லி சொல்லியாச்சு. இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண பூ, மாலை, கருகம்புல் எல்லாமே அதோட பிள்ளையாரோடையுமே சேர்த்து விடுறதுக்காக பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு பிக் ஷாப்பரில். ஸோ அதுக்குள்ளவே இந்த பிள்ளையாரையும் வச்சு அந்த அண்ணா வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. உள்ளே நல்லா ஆழமாக நல்லா முட்டியை தாண்டி தண்ணி இருக்கிற மாதிரியான ஆழத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க. இது மாதிரி தான் எங்களோட கணபதி விசர்ஜன் தேர்ட் டே வெட்னஸ்டே ஈவினிங் நாங்கள் பண்ணினோம். கடவுள் எல்லாம் வல்ல இறைவன் எல்லாருக்கும் நல்லதை பண்ணி எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்து இந்த வருஷம் போயிட்டு திருப்பி அடுத்த வருஷம் ஒரு புது பொலிவோடு மீண்டு எல்லா சந்தோஷத்தையும் திருப்பி எடுத்துகிட்டு இன்னும் அதிகமான சந்தோஷம், இந்த வருஷம் கொண்டு வந்த சந்தோஷத்தோட அதிக சந்தோஷத்தை கொண்டு வரணும்னு ஆண்டவனை வேடிப்போம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாபாய், டேக் கேர்.